தினதரணி தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நாளும் வாழ்த்தும் என்ற இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நாளும் வாழ்த்தும் என்ற இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு இறைவாழ்த்து பாடலை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் சிந்திக்கவிருப்பது சுந்தரர் தேவாரத்தின் ஒரு பாடல். திருச்சிற்றம்பலம் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பால் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதாம் தாளாதரஞ்செய்வின் தடங்கண்ணான் மலரோடும் கீழ் மேலுற நின்றான் திரு கே தாரமே நீரே. திருச்சிற்றம்பலம். சுந்தரர் பாடலில் ஒரு இறைவனிடம் இருக்கக்கூடிய அந்த நட்பு மிக அழுத்தமாக வெளிப்படையாக தெரியும். இந்த பாடலில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சுந்தரர் அறிவுறுத்துகிறார். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? வாழ்வாவது மாயம், இந்த வாழ்வு மாயமானது, நிரந்தரம் இல்லாதது, என்றும் நிலைத்திருக்கக்கூடியது இந்த வாழ்வு என்று யாரும் சொல்லிவிட முடியாது. முடி சார்ந்த மன்னனும் ஒரு நாள் பிடி சாம்பலாய் போவான். எவ்வளவோ பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த பாடலில் சுந்தரர் எடுத்த எடுப்பிலேயே இரண்டு மூன்று வார்த்தைகளில் நிறுவுகிறார். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். கண்டிப்பாக ஒரு நாள் மண்ணாகிவிடும். எவ்வளவு பேரும் புகழும் செல்வம் நிறைந்த ஒரு பேரரசனாக கூட வாழ்ந்தவர்கள் கூட இன்று இந்த உலகத்தில் இல்லை. இப்படி பிறந்து இறந்து பிறந்து இறந்து சென்றவர்களை நாம் கணக்கு எடுக்கலாம் என்று முயன்றோமானால் அது மணலை அள்ளி அதை துகள் துகளாக எண்ணுவதற்கு சமமான ஒரு காரியமாகிவிடும். சங்கப்பாடலில் கூட இந்த கருத்து வரும். அதைத்தான் சுந்தரர் கூறுகிறார். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பால் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் பால் போவது பிறவி கடல். இந்த பிறவியை பெரியவர்கள் எப்போதுமே ஒரு கடலாகத்தான் சொல்லுகிறார்கள். இந்த பிறவி என்பது ஒரு நீண்ட ஒரு பயணம், ஒரு பெரிய கடலை போன்றது, முடிவில்லாதது. அப்படிப்பட்ட இந்த பிறவி எல்லோருக்கும் அர்த்தமுள்ள பிறவியாக இருந்து விடுகிறதா? சுந்தரர் கேட்கிறார். இல்லை, பால் போவது பிறவி கடல். எப்படி பார்த்தாலும் இந்த பிறப்பு இறப்பு என்பது ஒரு பாழான ஒரு விஷயம்தான். பிறவா வரம் வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் வேண்டுகிறார் அல்லவா, இந்த பிறவி எடுப்பதே ஒரு பாவம்தான் என்றுதான் அவர் அங்கே கூறுகிறார். ஆகவே பால் போவது பிறவிக்கடல் பசி நோய் செய்த பரிதான். இந்த பிறவி கடலில் நாம் வந்து சிக்கிக் கொண்டிருக்கிறோமே. எப்படிப்பட்ட நிலையில் வந்து சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் பசி நோய் செய்த பரிதான். பரி என்றால் இந்த இடத்தில் பெரியரி. அதற்கு
பல அர்த்தங்கள் இருக்கின்றன. பரி என்றால் ஒருவனிடமிருந்து பறித்தல், ஒரு பொருளை பறித்தல் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. அது தொழிற்பெயர். இந்த பாடலின் பரி என்பதற்கு என்ன பொருள் என்றால் உடம்பு, பெரிய ரி. அதே இந்த பக்கத்தில் ரி, சின்ன ரி போட்டால் அது வந்து குதிரை, உங்கள் அனைவருக்குமே தெரியும். ஆக பால் போவது பிறவி கடல், பசி நோய் செய்த பரிதான். மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த உடம்பு இருக்கிறதே, எப்படிப்பட்டது? பசி நோய், பசியே ஒரு நோய்தான், மேலும் பலவிதமான நோய்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நோய்கள் வந்து வாட்டி வதைக்கின்றது இல்லையா. பசி நோய் செய்த பரிதான். ஆக மீண்டும் சுந்தரர் சொன்னதை நாம் சொல்லுவோம். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். பால் போவது பிறவிக்கடல், பசி நோய் செய்த பரிதான். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கைக்கு நாம் ஆட்பட்டிருக்கிறோமே, சரி எப்படி வாழ வேண்டும்? அதைத்தான் அடுத்த அடியிலே சுந்தரர் கூறுகிறார். தாளாதரஞ்செய்மின், தயங்காதீங்க, தாமதிக்காதீங்க, அறம் செய்யுங்கள். அறம் செய்மின், நிறைய பேர் கேட்பார்கள், பக்தி இலக்கியத்தில் சமுதாய சிந்தனை இருக்கின்றதா? மனிதனின் நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான கருத்துகள், இதெல்லாம் அறம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் பக்தி இலக்கியத்தில் இருக்கின்றனவா என்றெல்லாம் கேட்பார்கள். பக்தி இலக்கியங்களை படிக்காததினால் அவர்களிடம் ஏற்பட்ட குறைதான் அது. அறநெறி கருத்துக்கள் பக்தி இலக்கியங்களில் நிரம்பி இருக்கின்றன. இந்த சுந்தரர் தேவாரத்திலும் இந்த மூன்றாவது அடியில் அறஞ்செய்மின், தர்மம் செய்யுங்கள், அறம் செய்யுங்கள், எப்படி செய்ய வேண்டும்? தாளாத அறஞ்செய்மின், எந்த தாமதமும் இல்லாமல் செய்யுங்கள், அறம் செய்யுங்கள். மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யுங்கள். உங்களை நம்பி வாழக்கூடிய ஜீவராசிகளை காப்பாற்றுங்கள். தாளாதரஞ்செய்மின், அந்த அறஞ்செய்மின் எதற்கு அந்த இடத்தில் தாளாது என்ற வார்த்தையை அவர் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்? அறம் செய்ய வேண்டும், தாளாது செய்ய வேண்டும், சிறிது கூட தாமதிக்காமல் செய்துவிடும். அதைத்தான் நாம் பின்னாளில் எளிமையான தமிழில் நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றே செய், அதுவும் நன்றே செய், நன்றும் இன்றே செய், இன்றும் இப்போதே செய் சொல்லுகிறோம் இல்லையா. இதெல்லாம் எங்கிருந்து வந்தன? இந்த கருத்துக்கள் எல்லாம் பக்தி இலக்கியங்களில் இருந்து தான் வந்திருக்கின்றன. நாம் சங்ககால தமிழிலும் இந்த பக்தி இலக்கியங்கள், இந்த மாதிரி இலக்கிய தமிழிலிருந்து நாம் விலகி வர வர நற்கருத்துகள் எல்லாம் நமக்கு எளிமையான தமிழில் நமக்கு கிடைப்பதனால் பக்தி இலக்கியங்களில் இருந்து தான் இந்த சிந்தனை வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்வதில்லை. அது பக்தி இலக்கியங்கள் படிக்காதவர்களின் குறைகளை தவிர பக்தி இலக்கியங்களில் அறநெறி கருத்துக்கள் இல்லை என்று சொல்வதற்கில்லை. வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவி கடல், பசி நோய் செய்த பரிதான். தாளாதரம் ஜெய்மின் தடங்கண்ணான் மலரோனும், தடங்கண்ணான் மலரோனும் அப்படின்னா யாருன்னா, விசாலமான கண்களை உடைய திருமால், அவரும் மலரோனும். மலரோனும்னா பிரம்மதேவன். இவர்கள் இருவரையும் இங்கே இந்த பாடலில் சுந்தரர் கொண்டு வருகிறார். ஒரு புராண நிகழ்ச்சியை இதில் பதிவு செய்திருக்கிறார். தடங்கண்ணான் மலரவனும் கீழ் மேலுற நின்றான் திருக்கேதாரம் எனீரே. தடங்கண்ணான் மலரவனும் கீழ் மேலுற இயங்குவது, அவர்கள் வந்து திருமாலும் பிரம்மனும் இறைவனின் அடிமுடியை காண வேண்டும்
வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் இயங்கினார்களே, அந்த புராண நிகழ்ச்சியை இந்த பாடலில் அவர் நமக்கு காட்டுகிறார். தடங்கண்ணான் மலரோனும் கீழ் மேலுற நின்றான் திருக்கேதாரமே நீர். கேதாரத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனாகிய சிவபெருமான், அந்த பரமேஸ்வரனை சிந்தியுங்கள், அவனுடைய திருநாமத்தையே என்றும் சொல்லிக் கொண்டிருங்கள், மனிதர்களுக்கு உதவுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று சுந்தரர் இந்த பாடலில் ஒரு சமுதாய சிந்தனையோடு இந்த பாடலை பாடியிருக்கிறார். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பாழ்போவது பிறவிக்கடல், பசி நோய் செய்த பரிதான், தாளாதரஞ்செய்மின் தடங்கண்ணான் மலரோனும் கீழ் மேலுற நின்றான் திருக்கேதாரமெனீர். இறைவனை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பது உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும். இறைவனுடைய அந்த நாமத்தை சிந்தித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, சொல்லிக் கொண்டிருப்பது அவருடைய சிந்தனையிலேயே செயல்படுவது, இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை விளைவிக்கும். அதே சமயத்தில் சுயநலத்தோடு செயல்பட்டு கொண்டு இறைவனின் பெயரை நீங்கள் உச்சரித்து கொண்டிருந்தாலும் சரி, அவனுடைய பெயரை சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, இறைவனுடைய பெயரால் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் சரி, சுயநலத்தோடு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஈசனுடைய அருள் கிட்டாது. தாளாத அரஞ்சை மின், அனைவருக்கும் உதவுங்கள், உங்களால் இயன்ற அளவு சக மனிதனுக்கு உதவுங்கள், உங்களை நம்பி வாழக்கூடிய ஜீவராசிகளை காப்பாற்றுங்கள். அப்படி நீங்கள் வாழ்ந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு ஈசனுடைய பெயரை உச்சரித்து கொண்டிருந்தால் பரிபூரணமாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பிறவியே இல்லாத அந்த நிலையை சிவபெருமான் நமக்கெல்லாம் வழங்குவார் என்று இந்த பாடலின் மூலமாக சுந்தரர் நமக்கு அற்புதமாக விளக்குகிறார். இந்த தேவார பாடலை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நான் கூறுகிறேன். வாழ்வாவது மாயம் இது, மண்ணாவது திண்ணம், பால் போவது பிறவிக்கடல், பசி நோய் செய்த பரிதான், தாளாத அரஞ்செய்மின் தடங்கண்ணான் மலரோனும் கீழ் மேலுற நின்றான் திருக்கேதாரமெனீர். திருமாலாலும் பிரம்மனாலும் அடிமுடி காண முடியாதவராக மிக பெரும் சுடராக நின்ற, மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுடராக நின்ற அந்த சிவபெருமானை வணங்குங்கள். அதே சமயத்தில் பிறருக்கும் உதவி செய்து பொதுநலத்தோடு வாழுங்கள் என்ற அற்புதமான இந்த சமுதாய சிந்தனையை, கருத்தை இந்த பாடலில் சொல்லி சுந்தரர் நம்மையெல்லாம் நல்வழியில் படுத்துகிறார். அன்பான நேயர்களே, இன்றைய இந்த ஆன்மீக சிந்தனையில் இந்த அற்புதமான சுந்தரர் தேவாரத்தை நாம் சிந்தித்தோம். இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் அனைவரும் நம்முடைய சிந்தையில் வைத்து நம்மால் இயன்ற அளவு சமுதாயத்திற்கு உதவி செய்து நாமும் நன்றாக இருந்து பிறருக்கும் நன்மைகள் செய்து அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு மீண்டும் இதே போன்ற ஒரு அற்புதமான ஒரு இறைவாழ்த்து பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய விவேகானந்த பாஸ்கர். வணக்கம்.